வால்மீகி ரிஷி வரார். வால்மீகி ரிஷி தனியாக வரல, சீத்தையோடு வரார். சீத்தை ரொம்ப அடக்கமாக தலை குனிஞ்சிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. ராமர் பார்க்குறார், வால்மீகியும் பார்க்குறார், சீதை வந்திருக்கிறதையும் பார்க்குறார். ஆனால் ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கூட கிடையாது. சீதை எப்பயோ காட்டுக்கு போயிட்டாங்க, குழந்தைங்களையும் பெற்றுட்டாங்க, குழந்தைங்க இவ்வளோ பெருசாக இருக்காங்க, அது ராமருக்கு தெரியும். பட் வெளியில் எதுவும் காட்டிக்கவே கிடையாது. ஏன்னா அவர் எப்பயுமே ரொம்ப கிரேவாக இருப்பார், ஒரு சமுத்திரம் போல் இருப்பார். அவருடைய ரியாக்ஷன்ஸு, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், உடனே வந்து சென்டிமெண்ட்லாம் வந்து அவர் ஃபீல்லாம் பண்ணவே இல்லை. ஏன்னா ராஜா அப்படி தான் இருக்கணும், ரொம்ப கிரேவாக இருப்பார், ரொம்ப கம்பீரமாக இருப்பார். அவர் தான் கம்பீர புருஷோத்தம், மரியாதை புருஷோத்தம்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்படி அவர் சபையில் வந்த உடனே பார்க்குறார். பார்த்தோன்னே எழுந்திரிச்சு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாருக்கும் நமஸ்காரம், இந்த மாதிரி ராமாயணமானது இந்த சபையில் அரங்கேற்றமானது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் பசங்க கேட்டுக்கிட்டாங்க வால்மீகி ரிஷிக்கு வந்து சம்பாவனை பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ வால்மீகி ரிஷி வந்திருக்காரு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லி கேளுங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி ரிஷிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். வால்மீகி ரிஷி ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த ராமாயணத்தை எழுதின பின்னாடி கடைசியில் பலஸ்ருதி கொடுத்துருக்கேன், இந்த ராமாயணத்தை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு. யாரெல்லாம் இந்த ராமாயணம் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த ராமாயணம் கேட்குறாங்களோ, அவங்க வீட்டில் எல்லா விதமான சுப காரியங்களும் நடக்கும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல உறவு முறை இருக்கும், சொந்தக்காரங்கிட்ட நல்ல ஒரு நட்புறவு இருக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல சகோதரர்களுக்கு சகோதரர்களுக்குள்ள நல்ல பாசமாக இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் சத்தியம் பண்ணணும், இதை நீங்கள் உண்மையாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அயோத்தியில் எல்லா குடும்பம் ஒற்றுமையாக தான் இருக்குது, எல்லா குடும்பத்துலேயும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க, ஒரு குடும்பத்தவர். யார் அது? ராமனுடைய குடும்பம். ராமனுடைய குடும்பத்தவர் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கா அந்த ஊரில். ஏன்? ஏன்னா ராமர் எல்லாத்துக்கும் ரட்சகனாக இருக்கார். ராமர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் பாதுகாவலாம், எல்லாத்தையும் பாதுகாக்கிறார். ராமர் பாதுகாவலாம் இருக்கிறதுனால எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனால் ராமர் சரியாக இல்லை, ராமனுடைய குடும்பம் சரியாக இல்லை. காரணம் என்னது? ஏன்னா ராமருக்கு ஒரு பாதுகாவலன் கிடையாது. ஸோ ராமருக்கு பாதுகாவல் வந்துருச்சு, என்னது? ராமாயணம். ஸோ ராமாயணம் கேட்டு ராமருடைய குடும்பமே இணைஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்படி வால்மீகி ரிஷி வந்து கேட்குறார். கேட்டவுடனே ராமர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். யோசித்து பார்த்துட்டு என்னுடைய நான் கொடுத்த வாக்கை நான் வந்து நிறைவேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்த உடனே நீங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன வேணா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி நான் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சீதை ஏற்றுக்கிறது, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சீதை ஏற்றுப்பாங்களா எனக்கு தெரியல, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா சீதையை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இன்னும் சீதை என்ன பண்ணும், இன்னும் சீதை வந்து என்ன தான் பண்ண முடியும், ஆல்ரெடி அக்னி பிரவேசம் பண்ணி வெளில வந்துட்டாங்க. இன்னும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் அக்னியில் போய் விழுந்து விழுந்து வர முடியுமா என்ன? ஒருத்தன் சொல்லுவான் மறுபடியும் போய் அவங்க வீட்டில், ஏய் உங்கள் வீட்டில் அக்னி முட்டுறான் நான் இறங்கி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதே ராமாயணத்தில் அகல்யருடைய கதையை பார்ப்பீங்க. அகல்யை எப்படிப்பட்டவ அப்படின்னா, உண்மையாலுமே தப்பு செஞ்சவங்க, அந்த அகல்யை உண்மையாலுமே கெட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த அகல்யை என்ன பண்ணாங்க, வெறும் ராமருடைய காலிலிருந்து வரக்கூடிய தூசி இருக்கு இல்லையா, அந்த தூசி பட்ட உடனே அவங்க தூய்மை அடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட அகல்யை தூய்மைப்படுத்த முடிஞ்ச ராமருக்கு சீதையை தூய்மைப்படுத்த முடியாதா என்ன? ஆனால் சீதை என்ன பண்ணுறாரு, சுத்தமாக இருக்கக்கூடிய சீதையை நெருப்பில் போட்டு எடுத்துட்டார் ஆல்ரெடி ஒரு முறை. அப்படி பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ ராமர் என்ன பண்ணார், ரெண்டு விதமாகவும் நடந்துக்கிறார். ஒரு பக்கத்தில் ரொம்ப கம்பீரமாக இருக்கார், இன்னொரு பக்கத்தில் ரொம்ப எளிமையாகவும் இருக்கார். ஸோ ராமருடைய குணம் இப்படிப்பட்டது. சீதையினுடைய விஷயத்தில் ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிறார், ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறார். அதே அகல்யை போன்ற நபர்கிட்ட ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறார். இதுதான் சீதையை, இதை நம்ம ராமாயணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ராமாயணமானது யார் ஒருத்தர் உயர்ந்த விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு உயர்ந்த தர்மத்தை சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரால் எதுவுமே செய்ய முடியலையோ அவங்களுக்கு ரொம்ப கருணையோடு அவங்களை கை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு கிரந்தமாகவும் இருக்குது.